அது சமயம் ஆங்காங்கு உள்ள பொதுமக்கள் வந்து அமைதியாக கண்டு இந்த நாடகத்தை சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் தங்கம்மாள் அவர்கள் உங்களிடையே ஒரு சில வார்த்தை உருவாற்றுவார். எஸ், புதுப்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் பண்டிகையை சிறப்பிக்க அண்ணா நாடக மன்றத்தார் நடத்தும் முப்பதாம் படைப்பான கல்யாணி என்னும் நாடகத்தை காண வந்திருக்கும் ஊர் பொதுமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 9 நாட்களாக மாரியம்மன் தாலாட்டை பாடி அம்மனை குளிர்வித்த திரு அபிசாமி அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள். நடந்து கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணா நாடக மன்றத்தாரின் 30வது உடைப்பாக கல்யாணி என்னும் நாடகம் நடைபெறுகின்ற காரணத்தால் பொதுமக்கள் அனைவரும் இங்கே வந்து அமைதியாக நாடகத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்தை போன வருஷமே மழை வர்ற மாதிரி இருந்தது, ஆனால் மழை வரல. ஏதோ அம்மனர்கள் இந்த வருஷம் ஒரு 2 நாளைக்கு முந்தி விநாயகர் கோயிலில் நான் வந்து கும்பிடுற போது மானம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் நாடகத்துக்கு கெடுக்குமான்னு நினச்சேன், ஆனால் எதுவும் கெடுக்கல, நல்ல சயனம் சொல்லிச்சு. நான் அப்போயே வந்து கோயில் நேரத்தில் சொன்னேன், நான் ஏதோ தொந்தரவு பண்ணுமான்னு நினச்சேன் நான், ஆனால் எதுவும் கிடையாது. அம்மன் ரூல் நம்மளுக்கு என்றைக்கு இருக்கிறது, அண்ணா அண்ணா மன்றத்தாருக்கு இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும். அதனால் அனைவருக்கும் நன்றி கூறிய முடியும். அவரோட துணையாக இருந்து கடந்த 10 நாட்களாக உறுதுணையாக இருந்த திரு முத்துசாமி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள். அன்பாக இருந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களை, இன்று நடக்க போகிற நாடகம் 30வது படைப்பாக அம்மன் மாரியம்மன் சார்பில் 30வது படைப்பாக நடக்கிறது. வந்திருக்கும் அன்பு நண்பர்கள் அனைவரும் இந்த அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து நாடக நிகழ்ச்சியை பார்த்து மனமார்ந்த வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சி நாடகம் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். வணக்கம். அடுத்தபடியாக கோயில் தர்மகர்த்தத்தில் ராமசாமி அவர்கள் உங்களுடைய ஒரு சில உரையாற்றுவர். ட்ராமா நடைபெறதுனால வந்து சனங்கள்லாம் கும்பல் வந்து எல்லாம் கண்டு கழிக்குமாயே கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா நாடகமன்ற தலைவர் திரு சென்றாய் கொண்டவர் உங்களுடைய ஒரு நீண்ட உரையாற்றுவார்கள். அண்ணா நாடகமன்றத்தில் 30வது படைப்பாக நடைபெறுது, சனங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக ஏதோ கூச்ச குழப்பம் இல்லாத அமைதியாக கேட்டு கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த இந்த நாடகத்தை கண்டளிக்க வந்திருக்கின்ற கள ரசிகர்களே, குற்ற உறவினர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்மளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று புதுப்பாளையம் கிராமத்திலே 30வது நாடகம் மாரியம் பண்டிகை முன்னிட்டு 30வது படைப்பாக கல்யாணம் என்ற ஒரு நாடகம் இன்று அரங்க இருக்கின்றது. இந்த நாடகத்தை இயக்குபவர் கிட்டத்தட்ட 1000 நாடகத்துக்கு மேல் இயக்கிய வானதி கதிர் அவர்கள் இயக்குகின்றார்கள். மிகவும் நண்பரில் செய்வார் என எதிர்பார்க்கின்றேன். இந்த நேரத்தில் இதெல்லாம் கண்டு கழித்து கொண்டு இன்று வானம் பெய்தாலும் பொய்த்தாலும் நாம் பண்டிகை கொண்டாடுவதோ நாடகம் போடுவதும் நிறுத்தப் போவதில்லை. ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இதையெல்லாம் கட்டி காத்து கொண்டு வருகின்றது. இந்த நாடகத்துக்கு இன்று மழை வரக்கூடாது என்று எவ்வளவுதான் ஒரு வறட்சி இருந்தாலும் எல்லோருடைய கோரிக்கை ஏற்று அம்மனவர்களால் இன்று வானம் நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு மிக பாராட்டக்கூடிய விஷயம். இந்த நாடகத்தை எல்லோரும் கண்குளிர கண்டு கழித்து அப்பப்பொழுது ஆக்கம் ஊக்கம் நடிகர்களுக்கு ஆக்க ஊக்கம் அளித்து ஒத்துழைப்பு வழங்கும் கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த நாடகமன்ற நூலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறு. நன்றி, வணக்கம்.
வாப்பா கிளம்பலாம்ப்பா. கொஞ்சம் கல்யாணி கூட கொஞ்சம் பேச வேண்டியது. என்னப்பா என்ன பேசணும் சொல்லுங்கப்பா. எதுக்குமா இந்த பிடிவாதம்? காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணத்து பண்ணி பார்க்க வேண்டியது இந்த பெத்த அப்பனோட கடமை இல்லைமா? ஏன்ப்பா எனக்கு கல்யாணமே நடக்கமா போயிடும்னு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்கப்பா, நான் நினச்ச மாதிரி மாப்பிள்ளை உங்கள் கண்ணு முன்னாடி கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து நிறுத்த தான் போகிறா என் தாத்தா. நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. நம்ம வணங்குற இந்த கடவுள் நம்மளை கைவிடாதுப்பா. வரதட்சணையே வாங்காத மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ அடம் பிடிச்சா எப்படிமா? அந்த காலத்தில் யாரு பணம் நகை நட்டு வரதட்சணை வேணாம்னு சொல்ற மாப்பிள்ள யாருமா இருக்கா சொல்லு? அப்பா ஒரு ஏழை டாக்டரோ இன்ஜினியரோ படிக்கணுங்கிறதுக்காக வரதட்சணை கேட்டா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கேன். இல்லை ஒரு ஏழை குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வரதட்சணை கேட்டா அதுவும் தப்பே இல்லை. கல்யாண கடனையும் பொக்கிக்கலாம், கூட பிறந்த தங்கச்சியும் கரை சேர்த்துக்கலாம், நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கலாம். இந்த சமுதாயத்தில் நாமளும் வசதியாக வாழலாம்னு நினைக்கிற எந்த ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க நான் தயாராக இல்லைப்பா. நீ நினைக்கிறது நடக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைம்மா. எனக்கு இருக்குப்பா, எனக்கு இருக்கு. நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனுஷனாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி நம்பணும். நம்புனா தான் வாழ்க்கை, நம்பிக்கை இல்லைனா வாழ்க்கையே இல்லைப்பா. என்னம்மா இந்த அம்மன் தான் உன்னை காப்பாற்றணும். சரி கிளம்பலாம்மா. கவலையே படாதீங்க, இந்த அம்மனை நினச்சா நிச்சயமாக காப்பாற்றுவா. எல்லாம் நல்லபடியாக நடந்தா சந்தோஷம்மா. அண்ணா அண்ணா அப்படியா விஷயம் என்னன்னு நான் சொல்ற தங்கராசு ஆமா வாங்க அப்படி என்னமா விஷயம் தங்கராசு சிவனு அருள் படிச்சுட்டு அவன் ஒரு குடும்பத்தை தேடிக்கிட்டு போன பின்னால கடைசி காலத்துல உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா போதுமாமா போதும் எனக்கு என் தம்பிக்கு சந்தோஷமா இருந்தா எப்படி நீயும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும்னு இந்த தம்பி ஆசைப்படுறாங்களே. என்னமாமா சொல்றீங்க? உனக்குன்னு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு தம்பி ஆசைப்படுறாங்க. இதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா இதுதான் விஷயம். ஆமாங்கண்ணா, நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க கூடாதா? ஆமாங்கண்ணா, நீங்கண்ணா எனக்கு உயிரண்ணா. சிவானே டாக்டருக்கு படிக்கிற மாதிரி நானும் கண்டிப்பாக படித்து ஒரு இன்ஜினியர் ஆயிடுவேண்ணா. நீங்கள் நடக்கிறத நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குண்ணா. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்லண்ணா, அதுதானே எங்கள் ஆசை. என்ன தங்கராசு பேசாமல் இருக்கிறீங்க, என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள். மாமா எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே ஒரு சோதனையை தாங்கிக்கிற மனநிலை எனக்கு இல்லை மாமா. எல்லாமே தெரிஞ்சு ஏமாமா என்னை கட்டாயப்படுத்துறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். அந்த நீலவேணி உன்னை கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டா, ஆனா அவளோட போக்கு உனக்கு பிடிக்கல. நீ அவளை வேண்டாம்னு மறுத்துட்டு நம்ம பக்கத்து காட்டு துரசாமி வீட்டு பொண்ண கல்யாணம் செஞ்ச. ஆனா நல்ல மனைவியாத்தான் அமைஞ்சா. ஆனா அந்த ஆண்டவன் உங்களை வாழ வைக்கல, அவளை மேல அனுப்பிட்டாப்பா. என்ன செய்யறது, அது விதியப்பா விதி. விதி இல்லை மாமா, விதி இல்லை, எல்லாமே சதி. அந்த ஆண்டவன் செஞ்ச சதி மாமா. அபிராமி இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணா தான் வந்து அமைஞ்சா. அமைஞ்சு என்ன மாமா பிரயோஜனம், கொடுத்து வைக்கலையே மாமா. இனிமே எனக்கு யாரு மாமா பொண்ணு கொடுக்க போறா, அதுவும் ரெண்டாம் தரமா? உனக்கு எதுக்கப்பா அந்த கவலை, நான் இருக்கிற நீ மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொல்லு. தம்பி பிள்ளைகளை தம் புள்ள மாற பாத்துக்கிற பொண்ணா நான் கொண்டு வந்து சேர்த்திடுறேன். அண்ணா சரின்னு சொல்லுங்கண்ணா. அண்ணா நீங்க ஓகே சொல்லிதானா ஆகணும் சொல்லுங்கண்ணா. சரி, நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிட்டீங்க,
இதுக்கப்புறம் நான் மறுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. சரி, ஏற்பாடு பண்ணுங்க. தங்கராசு மாமா, பொண்ணு சமாதத்தோட வர்றேன். ஒரு அழகான ஒரு பொம்பளைய பார்த்து உலகத்தான் காத்துக்கிட்டு சொன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? புரியற மாதிரி சொன்னாதானே புரிஞ்சுக்க முடியும். நடிக்கிறியா? நீ நடிக்கிறியா? நாசப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட்டதில்ல. இப்போ இப்போ உன் மேல ஆசைப்பட்ட நீ வேணும், முழுசா நீ வேணும். எனக்கு மனைவின் ஒரு தமிஞ்சா அது நீயாத்தான் இருக்கணும். நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ ஆசைப்பட்ட அடையறதுக்கு நான் ஒண்ணும் கடையில வைக்கிற பொம்மை இல்ல, மனுஷி. எனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வாழ்ற சராசரி மனுஷி. என்ன புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ பேசுறேன். நான் கோடீஸ்வரன். நான் நினைச்சா எதை வேணாலும் வாங்க முடியும். இந்த மண்ணும் சரி, முன்னாடி இருக்கிற அழகான பொண்ணும் சரி, என்ன தேடி வரணும். ஆனா உன் விஷயத்துல மட்டும்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? நீ என் முறை பொண்ணு, அதை முறை நீ புரிஞ்சுக்கோ. குணா, என்னோட எண்ணங்கள் வேற, ஆசா பாசங்கள் வேற, லட்சியங்கள் வேற. உனக்கும் எனக்கும் எந்த வகையிலுமே ஒத்து வராது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் உன் மனசுல ஆசை இருந்தா அதை அழிச்சிரு, நான் வரேன். எனக்கு புரிஞ்சுக்கோ. இந்த குணசேர மதிக்காம போனா என்ன நடக்கும் தெரியுமா? நீ மனுஷனா இருந்தா பேசலாம், நீதான் மிருகமாச்சே. உங்கட்ட எப்படி பேச முடியும்? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். மோதிட்ட மலகட்ட மோதிட்ட எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். உனக்கு வைக்க வேண்டிய ஆப்பு Thank you.
ஒரு அழகான பிகர் ஒன்று வந்து. டே சிசியா, ஆமடா டே, டே ரொம்ப சூப்பர்ரா. டே சிசியா, என்ன கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தெரியுது. டே நான் போய் ஒருவே இருங்க, என்ன மாதிரி வயசு பிள்ளை, நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வர்றேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏ உனக்கு என்னடா அதுக்குள்ள அவசரம், நானும் எவ்வளோ நாளைக்கு தாங்க மக்களே தனியாகவே அரைக்கிறது. நீ கல்யாணம் மூச்சு போயிடுவேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் மூச்சு கொடுத்துருவேன், தனியால் நான் எவ்வளோ நாளைக்கு காலம் தள்ள முடியும். அப்படியே அதனால பேசி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறாரு. பாருங்க மக்களே பாருங்க, காடு வா வாங்குது, ஊடு ஓவோங்குது, இந்த ஆளுக்கு இப்போ பொண்ணு கேட்குது, அது வயசு பிள்ளை. குருவே தொழில வேணா எனக்கு நீங்க குருவா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்த நான் தான் உங்களுக்கு குரு. சரிடா சிசியா பேசி பாரு. ஏமா பேர் என்ன? என் பேரா? என் பேரு நக்குமாதேவி.